இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை கோவிட் நைன்டீன் சிகிச்சையில் சித்த மருத்துவம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் வெளியீடு இயக்குநரகம் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதித்துறை துறை அரும்பாக்கம் சென்னை நூத்தி ஆறு பொறுப்பு துறப்பு இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை சார்பில் வெளியிடப்பட்ட ஆவணத்தில் குரல் மட்டுமே சேர்க்கப்பட்டு காணொலியாக உருவாக்கப்பட்டுள்ளது இதில் இருக்கும் தகவல்களுக்கு குரல் அளித்தவரோ இந்த காணொலியை பதிவேற்றியிருக்கும் இருக்கும் யூடியூப் சேனலோ பொறுப்பல்ல மேலும் விவரங்களுக்கு அரசு சித்த மருத்துவக் கல்லூரி சென்னை மற்றும் பாளையங்கோட்டை அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை சென்னை நூத்தி ஆறு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் இயங்கும் சித்த மருத்துவ பிரிவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கபசுர குடிநீர் நிலவேம்புக் குடிநீர் அளவு பெரியவர்கள் அறுபது மில்லி சிறியவர்கள் முப்பது மில்லி சிகிச்சைக்குப் பின் உடல்நலம் மேம்பட அமுக்கிராச்சூரண மாத்திரை இரண்டு மாத்திரை வீதம் இரண்டு வேளை உணவுக்கு பின் நெல்லிக்காய் இலகம் ஐந்து கிராம் இரண்டு வேளை உணவுக்குப் பின் கபசுரக்குடிநீர் சுக்கு திப்பிலி லவங்கம் சிறு காஞ்சொரி வேர் அகிராகாரம் வேர் முள்ளி வேர் முள்ளிவேர் கடுக்காய்த்தோல் ஆடாதோடை கற்பூரவல்லி கோஷ்டம் சீந்தில் கொடி சிறு தேக்கு நிலவேம்பு சமூலம் வட்டத்திருப்பி வேர் கோரை கிழங்கு ஆகிய பதினைந்து வகை அரிய மூலிகைகளைக் கொண்டு சித்த மருத்துவ முறைப்படி கபசுர குடிநீர் தயாரிக்கப்படுகிறது கபசுர குடிநீரை தயாரிக்கும் முறை ஐந்து கிராம் கபசுரக்குடிநீர் சூரணத்தை இருநூத்தி நாற்பது மில்லி தண்ணீரில் நன்கு காய்ச்சி அறுபது மில்லியாக சுருக்கி வடிகட்டிய குடிநீரை தயாரித்த மூன்று மணி நேரத்திற்காக காலை உணவுக்கு பின் அருந்தவும் உட்கொள்ளும் முறை பெரியவர்கள் அறுபது மில்லி சிறியவர்கள் முப்பது மில்லி நிலவேம்பு குடிநீர் நிலவேம்புச் சமூலம் வெட்டி வேர் விலாமிச்சு வேர் சந்தனத்தூள் பேய்ப்புடல் கோரைக்கிழங்கு சுக்கு மிளகு பற்படாகம் ஆகிய ஒன்பது வகை அரிய மூலிகைகளைக் கொண்டு சித்த மருத்துவ முறைப்படி நிலவேம்பு குடிநீர் தயாரிக்கப்படுகிறது நிலவேம்பு குடிநீர் தயாரிக்கும் முறை ஐந்து கிராம் நிலவேம்பு குடிநீர் சூரணத்தை இருநூற்றி நாற்பது மில்லி தண்ணீரில் நன்கு காய்ச்சி அறுபது மில்லியாக சுருக்கி வடிகட்டிய குடிநீரை தயாரித்த மூன்று மணி நேரத்திற்குள்ளாக காலை உணவுக்கு பின் அருந்தவும் உட்கொள்ளும் முறை பெரியவர்கள் அறுபது மில்லி சிறியவர்கள் முப்பது மில்லி மூலிகை தேநீர் துளசி நாலு பங்கு லவங்கப்பட்டை இரண்டு பங்கு சுக்கு இரண்டு பங்கு மிளகு ஒரு பங்கு தண்ணீர் நூற்றி ஐம்பது மில்லி நாட்டுச் சர்க்கரை தேவையான அளவு எலுமிச்சை பழச்சாறு கால் டீஸ்பூன் இவற்றை ஒன்றிரண்டாக இடித்து கொள்ளவும் மூன்று கிராம் மூலிகை தேநீர் பொடியுடன் நூற்றி ஐம்பது மில்லி தண்ணீர் கலந்து நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டி நாட்டு சர்க்கரை கலந்து பருகவும் ஒரு நாளைக்கு இரண்டு வேளை பருகவும் சித்த மருத்துவ முறையில் வேது பிடித்தல் நொச்சி இலை ஒரு கைப்பிடி மஞ்சள் ஒரு டீஸ்பூன் அல்லது வேப்பிலை ஒரு கைப்பிடி யூகலிப்டஸ் தைலம் மூன்றிலிருந்து ஆறு துளிகள் ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து நன்கு கொதிக்க வைத்து ஆவி வரும்போது வேது பிடிக்கவும் தினம் ஒருமுறை வேது பிடிக்கவும் சித்த மருத்துவம் பரிந்துரை செய்யும் தன் சுகாதாரம் பேணுதல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வழிமுறைகள் வீட்டுச் சுற்றுப்புறத்தை வேப்பிலை மஞ்சள் கலந்த நீரை தெளிக்க வேண்டும் தினமும் காலையில் வெதுப்பான நீரில் கல் உப்பு கலந்து வாய் கொப்பளிக்க வேண்டும் தினமும் இருவேளை வெந்நீர் பருகவும் வேப்பிலை யூகலிப்டஸ் தைலம் அல்லது நொச்சியிலை மற்றும் மஞ்சள் சேர்த்து தினமும் ஆவி பிடித்தல் வேண்டும் கை கழுவுவதற்கு மஞ்சள் வேப்பிலை கற்றாழை மற்றும் படிகாரம் சேர்த்த நீரை பயன்படுத்த வேண்டும் வீட்டில் பரங்கி சாம்பிராணி காய்ந்த வேப்பிலை வெண்கடுகு ஓமம் வெள்ளை பூண்டு காய்ந்த மேல்தோல் கலந்து புகை போட வேண்டும் தொண்டை காயாமல் இருக்க வெண்ணீர் அருந்தவும் காலையில் தோல் சீவிய இஞ்சி எலுமிச்சை தோலுடன் மிளகு சேர்த்து காய்ச்சி பனங்கற்கண்டு அல்லது தேன் கலந்து பருகவும் சூடான பாலில் மிளகு மஞ்சள் சேர்த்து இரவில் அருந்த வேண்டும் தினமும் மாலையில் சுக்கு கொத்தமல்லி கலந்த பானம் நாட்டுச் சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு அல்லது தேன் கலந்து சிறு தானியங்களான கேழ்வரகு சாமை தினை வரகு குதிரைவாலி ஆகியவற்றை உணவாக சமைத்து சாப்பிடவும் கசப்பு சுவையுடைய சுண்டைக்காய் பாகற்காய் போன்றவற்றை உணவில் ஏற்கவும் மற்றும் வேப்பம்பூ தூதுவளை ரசம் செய்து சாப்பிடவும் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க நெல்லிக்காய் கொய்யாப்பழம் பப்பாளி ஆரஞ்சு சாத்துக்குடி போன்ற வைட்டமின் சி கலந்த பழங்களை தினமும் தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும் பயறு வகைகளான ஜிங்க் சத்துள்ள நிலக்கடலை பாதாம் பருப்பு முந்திரி கொண்டைக்கடலை போன்றவற்றை சுண்டலாக மாலையில் சாப்பிடலாம் தினமும் காலையில் பத்து மணிக்குள் மாலை நாலு மணிக்கு பிறகு பதினைந்திலிருந்து இருபது நிமிடம் வெயிலில் காய்தல் நல்லது கோவிட் நைன்டீன் சித்த மருத்துவம் கூறும் அறுசுவை அடிப்படையிலான சிறப்பு உணவு திட்டம் காலை உணவு காலை ஆறு முப்பது மணி பானம் மூலிகை தேநீர் துளசி சுக்கு லவங்கப்பட்டை மிளகு எலுமிச்சை பழச்சாறு நாட்டு சர்க்கரை காலை எட்டு முப்பது மணி சிற்றுண்டி மூலிகை சிற்றுண்டி சுண்டல் பழ சாலட் இவற்றில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளவும் தினை பொங்கல் கேழ்வரகு அரிசி பொட்டு தோசை அல்லது இட்லி மாப்பிள்ளை சம்பா அரிசி சிறந்தது கிடைக்கும் பட்சத்தில் இவற்றில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளவும் கொத்தமல்லி பிளஸ் புதினா சட்னி இஞ்சி சட்னி தேங்காய் கடலை சட்னி காலை பத்து முப்பது மணி பானம் மூலிகை தேநீர் நெல்லி சாறு அல்லது எலுமிச்சை சாறு இஞ்சி சாறு புதினா சாறு உடன் தேன் வெந்நீர் கலந்து பருகவும் மதிய உணவு மதியம் பனிரண்டு முப்பது மணி அரிசி சாதம் கலவை சாதம் இவற்றில் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொள்ளவும் உளுந்து சாதம் நெல்லிக்காய் சாதம் எள்ளு சாதம் புதினா சாதம் கருவேப்பிலை சாதம் கொத்தமல்லி சாதம் பருப்பு சாதம் இவற்றில் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொள்ளவும் மிளகு ரசம் தூதுவளை ரசம் எலுமிச்சை இஞ்சி ரசம் காய்கறி சாம்பார் கீரை வகை கூட்டு இவற்றில் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொள்ளவும் முருங்கைக்கீரை மணத்தக்காளி கீரை பொன்னாங்கண்ணி கீரை அரைக்கீரை காய்கறி பொரியல் இவற்றில் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொள்ளவும் அவரைக்காய் கோவைக்காய் வாழைப்பூ கேரட் பீட் பீன்ஸ் ஐங்காயப் பொடி கலந்த மோர் சீரகத் தண்ணீர் இரவு உணவு மாலை ஐந்து மணி பானம் மூலிகை தேநீர் துளசி சுக்கு லவங்கப்பட்டை மிளகு எலுமிச்சை பழச்சாறு நாட்டு சர்க்கரை இரவு ஏழு முப்பது மணி சிற்றுண்டி மூலிகை சிற்றுண்டி இவற்றில் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொள்ளவும் கோதுமை ரவா உப்புமா கோதுமை கிச்சடி மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி தூதுவளை தோசை கிடைக்கும் பட்சத்தில் கொத்தமல்லி ப்ளஸ் புதினா சட்னி இஞ்சி சட்னி தேங்காய் கடலை சட்னி இரவு ஒன்பது மணி பானம் மஞ்சள் பால் மஞ்சள் மிளகு பனங்கற்கண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க சிகிச்சைக்கு பின் உடல்நலம் மேம்பட கபசுரக் குடிநீர் நிலவேம்பு குடிநீர் சூரண மாத்திரை நெல்லிக்காய் இலகம் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிப்போம் தீராத நோய்களிலிருந்து விடுபடுவோம் நன்றி வணக்கம்